Hello friends, video ku poradhukku munadi neenga innum Tamil Tekkan Mystery channel subscribe panala appadina keela irukka red color subscribe button click panni enga channel subscribe pannunga and pakkathula irukka bell icon click pannunga appadina engaloda notification ungalku udanukudan varum. 1800 mudal 1970 gal varai American circus galil nigalthapadum sideshow nigalchi migavum pugal petravai vichitramana udal amaippu konda manithargalai vaithe indha sideshow nigalchi nigalthapattathu. அப்படி அந்த காலத்தில் சைட்ஷோவில் புகழ்பெற்ற 10 விசித்திரமான மனிதர்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். முதலாவதாக ஸ்கிலிட்சி. 1938 ஆண்டில் மிகவும் புகழ்பெற்று விளங்கிய சர்க்கஸ் மனிதர் தான் ஸ்கிலிட்சி. இவருடைய உண்மையான பெயர் தெரியவில்லை, ஆனால் மக்கள் இவரை தி லாஸ்ட் ஆஃப் தி ஆஸ்டெக்ஸ் என்று அழைத்தார்கள். வரலாற்றில் மிகவும் பிரபலமான பின்ஹெட் சைட்ஷோ கலைஞர்களில் இவரும் ஒருவர். மேலும் டாட் பிரவுனிங்கின் 1932 திரைப்படமான ஃப்ரீக்ஸ் படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் இவர் பெண்ணாக நடித்துள்ளார், ஆனால் பிறப்பில் இவர் ஒரு ஆண். மைக்ரோசெஃபாலி என்ற நோயால் பாதிக்கப்பட்ட இவரின் மூளை மற்றும் மண்டை ஓடு மிகவும் சிறியதாக தோன்றும். மேலும் மனநலம் பாதிக்கப்பட்ட இவரால் குறுகிய சொற்களையே பேச முடியுமாம். இவருடைய இந்த விசித்திரமான தோற்றத்தால் புகழ்பெற்ற இவர் 1938 காலகட்டத்தில் அமெரிக்காவின் பல சர்க்கஸ்களில் சைட்ஷோ பர்ஃபார்மராக இருந்துள்ளார். இரண்டாவதாக பிராங்க் லெண்டினி, தி த்ரீ லெக் மேன் என்று போற்றப்பட்டவர். 1881 ஆண்டு சிசிலியில் பிறந்த பிரான்சிஸ்கோ லெண்டினி பிறப்பிலேயே ஒரு தனித்துவமானவர். இவருக்கு முழுமையான மூன்றாவது கால் மட்டுமல்லாமல் அந்த காலின் முழங்காலில் ஒரு சிறிய நான்காவது கால் இணைக்கப்பட்டிருந்தது. மேலும் இரண்டாவதாக ஒரு பிறப்புறுப்பும் இருந்தது வியக்கத்தக்கது. லெண்டினியின் இந்த நிலை ஓரளவு இணைந்த இரட்டையரின் விளைவாக பார்க்கப்படுகிறது. மேலும் இரட்டையரின் மீதமுள்ள பாகங்கள் நேரடியாக லெண்டினியின் முதுகெலும்புடன் இணைக்கப்பட்டிருப்பதால் அவற்றை அகற்ற சாத்தியமில்லை என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள். இதனால் பிராங்க் லெண்டினி தனது வாழ்நாள் முழுவதும் மூன்று கால்களுடன் வாழ்ந்தார். பிறகு அமெரிக்க சர்க்கஸ்களில் சைட்ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அங்கு தன் மூன்றாவது காலால் ஒரு கால்பந்தை உதைப்பது அல்லது கயிற்றில் குதிப்பது போன்ற செயல்களை செய்து வந்தார். இறுதியில் அனைத்து முன்னணி சர்க்கஸுடனும் பணியாற்றி உள்ளார் பிராங்க் லெண்டினி. மூன்றாவதாக ஜோசப் மெரிக், யானை மனிதர், தி எலிபென்ட் மேன் என்று அழைக்கப்படும் இவர் பிரபலமான சைட்ஷோ கலைஞர்களில் ஒருவர். 1862 ஆண்டில் உறுதிப்படுத்தப்படாத தொடர்ச்சியான மரபணு குறைபாடுகளுடன் பிறந்த மெரிக்கின் தோல் மற்றும் எலும்புகள் இறுதியில் ஏராளமான வளர்ச்சிகள் மற்றும் கட்டிகளால் மூடப்பட்டன. இதனால் பார்ப்பதற்கு அகோரமாக தோற்றமளித்தார் ஜோசப் மெரிக். மேலும் தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு வேலையை பெறுவதற்கு பெரும் சிரமப்பட்டார். இறுதியில் தன்னை ஆதரிப்பதற்கான ஒரு வழியாக சைட்ஷோவில் சேர ஒப்புக்கொண்டார். இதில் அதிக வருமானம் இல்லை என்பதால் மீண்டும் லண்டன் சென்று லண்டன் மருத்துவமனையில் நிரந்தரமான பதிவாளர் ஆனார். அப்போது அதிக புகழ்பெற்று அலெக்சாண்ட்ரா மற்றும் வெலசின் இளவரசி உட்பட பல பார்வையாளர்களை பெற்றார். இறுதியாக April 11, 1890 காலமானார். நான்காவதாக எலா ஹார்பர், த கேமல் கேர்ள். 1870 ஆண்டு பிறந்த எலா ஹார்பர் சர்க்கஸ் வட்டாரத்தில் ஒட்டகப்பெண் என்று அழைக்கப்பட்டார். மிகவும் அரிதான எலும்பியல் நிலையில் பிறந்த இவரது முழங்கால்கள் பின்னோக்கி வளைந்தன. இது கன்ஜென்டினல் ரெக்கோர்பேட்டம் என்று அழைக்கப்படுகிறது. 1886 WH ஹாரிஸ் நிக்கல் பிளேட் சர்க்கஸின் நட்சத்திரமாக இந்த ஒட்டகப்பெண் திகழ்ந்தார். அந்த காலத்தில் சர்க்கஸ் பார்வையிட்ட இடமெல்லாம் செய்தித்தாள்களில் இடம்பெற்றார். மேலும் இந்த பெண்ணிற்கு வாரம் $200 சம்பளம் கிடைத்ததாக கூறப்படுகிறது. சர்க்கஸில் வைக்கப்படும் பிச் கார்டு, அதாவது வரலாற்று அட்டையில் தான் சர்க்கஸை விட்டு வெளியேறி பள்ளிக்கு செல்ல விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிறகு சில நாட்களுக்கு பின் அவர் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. ஐந்தாவதாக கூகு த பேர்ட் கில், பறவை பெண் என்று அழைக்கப்படும் இவரின் இயற்பெயர் மினி ஊல்சே. 1880 ஆண்டு ஜியார்ஜியாவில் உள்ள ராபுன் கவுண்டியில் இவர் பிறந்துள்ளார். விர்ச்சோ செக்கல் சிண்ட்ரோம் என்று அழைக்கப்படும் ஒரு அரிய எலும்பு வளர்ச்சி கோளாறு இவருக்கு இருந்துள்ளது. இதனால் குறுகிய உடல், சிறிய தலை, குறுகிய பறவை போன்ற முகம், பறவை போன்ற மூக்கு,
பெரிய கண்கள் மற்றும் காதுகள் இருந்துள்ளது. கூடுதலாக இந்த பெண்ணின் தலை வழுக்கை, பல் இல்லாதவர் மற்றும் குறுகிய பார்வை கொண்டவர். 1932 வெளியான ஃப்ரீக்ஸ் திரைப்படத்தில் இவர் நடித்துள்ளார். அன்றைய காலகட்டத்தில் சர்க்கஸ்களில் கூக்கு பறவை பெண் என்று புகழ்பெற்று விளங்கியுள்ளார். மேலும் 1960 கார் மோதி இவர் இறந்துவிட்டதாக கூறப்பட்டது. ஆனால் பின் இவர் உயிருடன் இருந்ததாகவும், 80களில் கோணித்தீவில் சர்க்கஸ்களில் பணிபுரிந்ததாகவும் கூறப்படுகிறது. 6வதாக மார்டின் லவுரெல்லா, ஆந்தை மனிதன், பாபி த பாய் வித் தி ரிவால்விங் ஹெட் என்று அழைக்கப்படும் இவர் 1890களில் சைட்ஷோ கலைஞராக திகழ்ந்தார். இவர் தன் தலையை 180 டிகிரி பின்புறமாக திருப்பும் திறன் உடையவர். ரிப்ளேஸ் பிலீவ் இட் ஆர் நாட், ரிக்லிங் பிரதர்ஸ் அண்ட் பாரோன் அண்ட் பெய்லி ஆகிய சர்க்கஸ்களில் பணியாற்றியுள்ளார். தன் தலையை 180 டிகிரிக்கு பின்புறமாக திருப்ப 3 ஆண்டுகள் இவர் பயிற்சி எடுத்தார் என்று கூறப்படுகிறது. சற்று வளைந்த முதுகெலும்புடன் பிறந்திருப்பது லவுரெல்லா இந்த சாதனை செய்ய உதவியாக இருந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. 7வதாக மிரின் டஜோ, த இன்வல்னரபிள் மேன். 1912 நெதர்லாந்தில் பிறந்த அர்னால்ட் கெரிட் மிரின் டஜோ என்ற ஒரு விஷயத்திற்கு பிரபலமாக இருந்தார். அதாவது அவர் வாள்களையும் பிற உலோகப் பொருட்களையும் எந்த காயமும் இன்றி அவரின் உடலில் செலுத்தியுள்ளார். பல டாக்டர்கள் இவரை பரிசோதித்து பார்த்தார்கள். அவருடைய உடலில் குத்தப்பட்ட வாளோடு எக்ஸ்ரே செய்யப்பட்டது. அப்போது அந்த வாள் அவரை துளைக்கிறது என்பதை கண்டுபிடித்தார்கள். ஆனால் அவர் எப்படி காயமில்லாமல் சூழ்ச்சியை செய்ய முடிந்தது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. 8வதாக ஸ்டீஃபன் பைப்ரோஸ்கி, த லயன் ஃபேஸ் மேன். 1891 பிறந்த ஸ்டீஃபன் ஒரு சாதாரண மனிதன்தான். அவர் உடல் முழுவதும் அடர்த்தியான முடியை பெற்றிருந்தார். இதனால் இவரது தாயார் அவரை ஒரு அரக்கன் என்று எண்ணி ஒரு ஜெர்மன் பொழுதுபோக்கு நிறுவனத்திடம் கொடுத்துவிட்டார். உண்மையில் ஸ்டீஃபன் ஓனாய் நோய் அறிகுறி என்று அழைக்கப்படும் கோளாறால் பாதிக்கப்பட்டார். ஆனால் பார்ப்பதற்கு அவர் முகம் சிங்கம் போலவே காட்சியளிக்கும். அவருடைய இந்த தோற்றத்தால் அந்த காலகட்டத்தில் சைட்ஷோவில் புகழ்பெற்று விளங்கினார். மேலும் இவர் மிகவும் புத்திசாலி என்றும், 5 மொழிகள் பேசுவார் என்றும் கூறப்படுகிறது. 9வது ஆனி ஜோன்ஸ், தாடி வைத்த பெண். ஆனி ஜோன்ஸ் எலியார் என்ற இந்த பெண் 1865 விர்ஜீனியாவில் பிறந்தார். சர்க்கஸ் வட்டாரத்தில் இவர் தாடி பெண் என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய இந்த நிலைக்கு காரணம் ஹிர்சோட்டிசம் அல்லது மரபணு மாற்றமா, பாலின பிரச்சனையா என்று தெரியவில்லை. மேலும் ஆனி ஜோன்ஸ் பார்னமின் கண்காட்சியில் 9 மாத குழந்தையாக இணைந்த போதே அவரின் பெற்றோர் வாரம் $150 சம்பளமாக பெற்றார்கள். தன் 5 வயதிலேயே மீசை மற்றும் தாடி வைத்த பெண் என்று நன்கு அறியப்பட்டார். மேத்யூ பிராடி உட்பட பல புகைப்பட கலைஞர்கள் இவரது உருவப்படங்களை எடுத்துக்கொண்டார்கள். அப்போது அந்த புகைப்படங்கள் பரவலாக விநியோகிக்கப்பட்டது. இறுதியில் 1902 டியூபர்க்ளோசிஸ் நோயால் ஆனி ஜோன்ஸ் காலமானார். 10வது மார்ச்சில் கார்பின். 1868 பிறந்த மார்ச்சில் கார்பின் ஒரு அமெரிக்க சைட்ஷோ கலைஞராக இருந்தார். இவரது உடல் அச்சு உருவாகும் போது அதன் பிளவு ஏற்பட்டதன் காரணமாக இடுப்பிலிருந்து கீழே 2 தனித்தனி கால்களை பெற்றார். இவருடைய ஒவ்வொரு சிறிய உள்கால்களும் இவருடைய வெளிப்புற கால்களில் ஒன்றோடு ஜோடியாக இருந்தன. ஆனால் அந்த சிறிய கால்களால் நடக்க முடியாது. கார்பின் 13 வயதாக இருக்கும் போது ஃபோர் லெட் கேர்ள் ஃப்ரம் டெக்சாஸ் என்ற பெயரோடு சைட்ஷோ சுற்றுக்குள் நுழைந்தார். ஆனால் அதிகம் பிரபலம் பெறவில்லை. இப்படி பல விசித்திரமான மனிதர்கள் நம் உலகில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.